வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். 96 இது ஒரு படம். அதே போல் ராட்சசன் அது ஒரு படம். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க எத்தனை பேரோ நமக்கு தெரியாது. ஐ மீன் இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, இந்த ராட்சசன் படத்தில் வில்லன் அவர் வந்து இளமையில் முதுமை அப்படிங்கிற வியாதியை கொண்டவர். அவர் மேல் ஒரு பெண் அன்பு பாராட்டுகிறாள். இவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். அந்த பொண்ணு வந்து, உன்னால் என்னை தாயாக்க முடியாது, நீ ஆண்மையற்றவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து அந்த வில்லனுடைய தாய் அந்த பெண்ணை கூப்பிட்டு வச்சு பையன்கிட்ட சுத்தியில் கொடுத்து மண்டையை உடைக்க வைக்கிறார். இது ஃப்ளாஷ்பேக். இந்த 96 இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி இவர் வந்து 10ஆம் கிளாஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறார். அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு போயிடுது. காலேஜுக்கு போன பிறகு இவர் வந்து கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு யாரோ ஒரு பெண்ணை தூது அனுப்புகிறாரு. அந்த பெண் தூது அனுப்புனது விஜய் சேதுபதி அப்படின்னு தெரியாமல் கடந்த சில நாட்களாக தன்னை ஃபாலோ பண்ணி லந்து கொடுத்துக்கிட்டு இருந்த பார்ட்டின்னு நினச்சி ஏதோ காட்டமாக பேசி போடுறாங்க. இந்த விஜய் சேதுபதி இவர் வந்து அங்கேருந்து, அதாவது 96லேருந்து நேற்று முந்தா நேற்று வரைக்கும் கல்யாணம் காட்சி இல்லாமல் விர்ஜின், அதில் வேற என்னது கன்னிப்பையன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ராட்சசன் வில்லனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இதில் இந்த விஜய் சேதுபதி வந்து த்ரிஷாவுடைய யூனிஃபார்மை ஆட்டையை போட்டு வச்சுருக்காரு. இது வந்து ஒரு மனவியாதி. அதாவது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்துக்கொண்டு அதை தொட்டும் தடவியும் முகர்ந்தும் உச்சம் ஏதுவது, அது ஒரு மனவியாதி. எனக்கு ஒரு சந்தேகம் என்னடானா, விஜய் சேதுபதி ஏன் அந்த ராட்சசன்ல வில்லன் மாதிரி மாறலை? எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, அதுலேயும் தான் இதுலேயும் தான். இது இங்கே வந்து எனக்கு ஒரு மேட்ரு வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. என்னடானா, நம்ம நண்பர் ஒருவர், அவருக்கு வந்து பாவம் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுலேருந்து வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இது ரெண்டு தான் டார்கெட்டு. ஆள் வந்து கொஞ்சம் குள்ளமாக நசுங்கின மாதிரி இருப்பார். இதில் அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல் ஒரு மாதிரி ஒரு சேடிசம். அதாவது யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பட்டால், என்னப்பா ஏதாவது வேலை அப்படின்பார். அவன் கிடச்சிருச்சு அப்படின்னா, கிடச்சிருச்சா? அதே போல் இவருடைய நண்பர்களின் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா யார் திட்டாலும் அவ்வளோதான், தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படிமா, கிடைச்சிருச்சுன்னா போச்சு, கிடைச்சிருச்சா, இப்படி போச்சு காலம். சரி, இப்படியோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம். இதே சேனாரியா ஏதாவது பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். சரி, ஏதாவது முடிகிற மாதிரி இருக்கா?
அது ஒரு இடத்துல முடிஞ்சிடற மாதிரி இருக்குது. முடிஞ்சிடற மாதிரி இருக்கா, இப்படியே வாழ்ந்தான் மனுஷன். சரி, ஏதோ கல்யாணமும் ஆச்சு. அது மேட்ரு என்னடனா, பஞ்சாதி வேறு டைப்பு, நம்மளால் வேறு டைப்பு. நம்மளால் வந்து அல்ப சந்தோஷி, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே பைபாஸ் பண்ணி போயிட்டே இருப்பார், எஸ்கேபிஸ்ட்டு. அவங்க சம்சாரம் கொஞ்சம் தில்லு தில்லு பார்ட்டி போல. பாகம் பிரிக்கிறப்ப வந்து அக்காவுக்கு அக்கா பாகம், அது பக்கத்தில் இவருக்கு பாகம். அவர் இவர் வீட்டை கட்டிட்டார். அக்கா புருஷன் வந்து குடிக்கிறான். அவன் குடிச்சுட்டு எதில் இருந்து கொடுப்பான் போல. இது நமக்கு என்ன போச்சுன்னு போயிருந்தா நோ ப்ராப்ளம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனைவி ஒரு ரகம். அது போய் அவனை சொரண்டேன், அந்த குடிக்காரன் இவங்களை சொரண்டேன். கடைசியில் வந்து சொந்த வீடு இருந்தும் மாமியார் வீட்டு பக்கத்தில் வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மாளுக்கு ஏற்கனவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. இதுக்கு முந்தையே ஒரு ரெண்டு ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்குது, அதெல்லாம் வேறு கதை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து வாழ்வில் தான் எதற்காக எண்ணி ஏங்கினாரோ, கனவு கண்டாரோ, எரிந்தாரோ, எல்லாம் நடந்துச்சு. கல்யாணம் ஓவர், ஜாப் ஓவர், சொந்த வீடு ஓவர். இப்போ வந்து என்னடானா, நிகழ்காலத்தில் ஒன்றும் இல்லை, எதிர்காலம் அதுலேயும் ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, மனித மனம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கடந்த காலத்துக்கு போயிடும். இந்த நண்பர் ஆக்சுவலாக வந்து ஷை டைப்பு, யார்கிட்டையும் பெருசாக இன்ட்ராக்ட் ஆக மாட்டார், எதையும் முன்னெடுக்க மாட்டார், எதையும் லீட் பண்ண மாட்டார், எதையும் இது பண்ண மாட்டார். அவருடைய ரோல் வந்து என்னடானா, இந்த சுமங்கலி மாதிரி. இந்த கல்யாணத்தில் வந்து சீர்வரிசை எடுத்துக்கிட்டு போவாங்க. பாவம் கெட்டு போன குடும்பங்கள், அதில் வந்து புருஷன் உயிரோடு இருந்தால் போதும், அவன் ஸ்ட்ரோக் வந்து பெட்ரிடனாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, ஊருக்கு நாலு வச்சுருந்தாலும் சரி, புருஷன் உயிரோடு இருந்தால் போதும், அந்த ஊர் உலகத்தில் போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடைச்சிடும். இந்த கெட்டு போன குடும்பங்களில் சுமங்கலியாக இருக்கும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரிலீஃப் அது. அதுக்கு தான் லாய்க்கு மனுஷன். ஆனால் பாருங்க, தன்னுடைய இயல்புக்கு மாறாக இப்போ இந்த என்னது அலுமினியா, என்ன கருமமாக அந்த பழைய பேட்ச் எல்லாம் மறுபடியும் மீட் பண்ணுறது, அதுக்கு மனுஷன் தீயா வேலை செய்தான். என்ன தீயா வேலை செய்தான், தன் இயல்புக்கு மாறாக. கூட படித்தவனெல்லாம் அவனை பிடிச்சி இவனை, இவனை பிடிச்சி அவனை, அவனை பிடிச்சி இவனை, இவனை பிடிச்சி அவனை பண்ணி ஒரு ப்ரோக்ராமே நடத்திட்டாப்ல, அதான் அவருடைய வாழ்வின் உச்சபட்ச சாதனை. இது மேட்ரு என்னடானா, அதுக்கப்புறம் டிபி சுகர் ரெண்டும் அட்டாக் ஆயிடுச்சு. அது அந்த மனிதனுடைய மரணம் ஏறக்குறைய வந்து ஒரு தற்கொலை மாதிரி தான். ஏன்னா சுகரெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆறு மாதம் பேஷண்ட்டாக இருந்தாச்சுன்னா பாதி டாக்டர் அப்படின்ட்டது, வாழ்ந்து என்ன லாபம் அப்படின்னு நினச்சிட்டாரோ, அது என்ன கருமமோ தெரியாது. ரெகுலர் செக்கப் எல்லாம் கிடையாது, நோ ட்ரீட்மெண்ட்டு, கோமாக்கு போய் ஒரே இரவு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார். இதுதான் அந்த 96 படத்தில் வரக்கூடிய கே ராமச்சந்திரனுடைய சைக்காலஜி. இது இந்த பேட்டர்னில் வந்து விஜய் சேதுபதியே ஒரு படம் பண்ணியிருக்காப்ல, தர்மதுரைன்னு நினைக்கிறேன். அதில் இவர் டாக்டரு, இவர் ஒரு ஏழை பெண்ணை விரும்புவார், அண்ணன் தம்பிங்க போய் அந்த குடும்பத்தையே தற்கொலைக்கு தூண்டிடுவாங்க. இவர் வந்து ஒரு சேடிஸ்ட் மாதிரி தயாராகிடுவார், ஊரை விட்டு ஓடி போகிற நிலைமை வரும். அப்போ வந்து இவருடன் கூட படித்த பெண், அந்த பெண்ணை இவர் சந்திப்பார். அவங்க ஏற்கனவே வந்து டைவர்ஸாக இருப்பாங்க.
அதே அதே கர்மம் தான் இதுவும். போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜனங்க வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க. கடந்து போனவை கடந்து போனவை தான், அவை மீண்டு வரப்போவதில்லை. இப்போ இன்னைக்கு நான் வந்து உத்தம புத்திர மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு வாழ்க்கை தத்துவம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஊர் இது கோவணம் மாதிரி, மறுபடியும் மறுபடியும் அதே முகம்தான் தெரியும். எத்தனை குட்டியை நான் போட்டிருப்பேன், எத்தனை குட்டி எனக்கு லைன் விட்டுருக்கோம், நான் எத்தனை குட்டி பின்னால் தெரிஞ்சிருப்பேன். அந்த கேரக்டர்லாம் அப்படியே தானே கிடக்கேன். இது என்னென்னா நிகழ்காலத்தை ஆக்செப்ட் பண்ணிக்கணும், நிகழ்காலத்தை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு கடந்த காலத்தை நாம் வந்து மறுபடி ரிகால் பண்ணுறோம்னு வைங்க, நிகழ்காலத்தில் ஒரு வெங்காயம் இல்லைன்னு அர்த்தம், எதிர்காலத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு 51 வயசு, நான் திரும்பி பார்க்குறேன். எதுக்கு திரும்பி பார்க்குறேன்னா, எங்கே போட்ட விட்டோம், எங்கே தப்பு பண்ணிட்டோம், என்ன கருமம், அந்த அறிகுறிகள் ஏதாவது இன்னமும் இருக்கா, இருந்தால் அதை துடைக்கிறதுக்கு, என்ன அது துடைக்கிறதுக்கு. இந்த ராட்சசம் படம் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த 96க்கும் ராட்சசனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லத்தான் அதை எடுத்தேன். அதை வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்திரையிலிருந்து புரியுங்க சார்.